ஹாய் காய்ஸ், நிறைய பேர் வந்து கேட்டிருங்க ஆக்சுவலி என்ன தேரி இஷ்யூன்னு உனக்கு என்ன பிரச்சனைன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேரி இஷ்யூ மேலே ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலமணியோட ஒரு ஆயா அவனை சுற்றுது பார்த்தீங்களா, 40 வயசில் கிழட்டு முண்டை, அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். தேனீஷன் வாங்க நம்ம கல்யாணம் பண்ணு போகலாம், தேனீஷன் வாங்க நம்ம கல்யாணம் பண்ணு போகலான்னு சொல்லிட்டு சரியா அவர் மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணிச்சா, அதனால தான் நான் போய் இன்டர்வியூ இது எல்லாமே கொடுத்துட்டு வந்தேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே தப்புங்கிறது கிடையாது, இந்த ஆயா மேலே தான் தப்பு. இந்த ஆயா என்ன பண்ணிச்சுன்னா இப்போ கல்யாணம் கண்ணாடியே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இந்த ஆயா எனக்கு வந்து பிடிக்கலை, நான் அப்படி கிடைக்கணும், ஏன்னா தேனீஷன் தான் வந்து போகலை, இது மண்டையை கழுவுனுச்சு அவர் போகல. ஏன்னா நான் வந்து தேனீஷன்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து நீ அவ கூட வீடியோவே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வீடியோ வாங்கி வச்சுருக்கேன் என் ஃபோனில் சரியா. அவரும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு சரியா, அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அந்த ஆயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வீடியோ பண்ண முடியல அப்படின்னா மணிப்பூட போய் சேலமணியோட போய் ஒட்டிக்கிச்சு. ஒட்டிக்கிட்டு நேற்று லைவ்ல என்னமோ போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன், அவள்கிட்ட போய் கல்யாணம் பண்ணி கேட்பானே அந்த சேலம் மணி நான் இருக்கேன் பற்றி அவனுக்கு முத்தம் கொடுத்தான் ஃபேமஸ் ஆனான். நீயே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு 4 பிள்ளை பெற்றிருக்க சரியா, 4 பிள்ளையை பெற்று 40 வயசில் உனக்கு இது தேவையா? உன் பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து நான் தமிழில் ஆதாரத்தோடு நான் வச்சேன்னு வச்சுக்கோயா, சோழி முடிஞ்சிச்சு. நீ எல்லாம் வந்து என்னை பேசுகிற சேலமணி அப்படி இப்படின்னு மக்களே, இந்த கல்யாணம் கண்டன் இந்த சேலமணி அந்த 40 வயசு ஆயாமல் அடுத்து போகிற போகிறாங்க. ஐயோ அது கண்டன்ட் நான் தட்டி கேட்பேன் சரியா. அப்புறம் இந்த காத்துக்கருப்பு கலை உனக்கு தான் சொல்கிறேன், உனக்கு அவள் பொண்டாட்டியே கிடையாது, நீ எதுக்கு கண்டன்ட் பண்ணிட்டு தெரியல, இதுவும் கண்டன்ட் தான் சரிங்களா. ஏன்னா காத்துக்கருப்பு கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சா ஆவலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவனோட பொண்டாடி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்டா இப்படி அடுத்தவங்களை வச்சு டிக்டாக்கு செஞ்சு இப்படி கண்டென்ட் எடுத்து எடுத்து போட்டு சம்பாதிக்கிறீங்க? ஐயோ கடவுளே, இந்த பொழப்புக்கு நீங்கள் நானுக்கிட்டு சாகலாம் சரிங்களா. இப்படி கல்யாண கண்டென்ட் போட்டு தான் ஃபேமஸ் ஆகணும்னா ஐயோ கடவுளே, நீங்கள் இனிமேல் யார் கல்யாண கண்டென்ட் போட்டாலும் மக்கள் வந்து அதை பார்க்குறத நீங்கள் வந்து தடை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக யாருமே கல்யாண கண்டென்ட் போட மாட்டாங்க. ஸோ மேபி நானாக என் வாழ்க்கையில் கல்யாண கண்டென்ட் போடுற எண்ணமே எனக்கு 1% கூட கிடையாது சரிங்களா. அவருக்கோசரம் தேனீஸ்வரன் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு கேட்டதுக்கோசரம் தான் அந்த வீடியோ போட்டோம், மற்றபடி மக்களை எடுத்து சம்பாதிக்கணுங்கிறது எனக்கு எந்த நோக்கமே கிடையாது சரியா. அந்த ஆயா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயா சேலமணியோட லவ்வர் ஆயா, அது பண்ணதான் மரியாதையாக இருந்துக்கோ மிஸ்டர் ஆயா, உனக்கு 38 வயசு. நான் உண்மையில நிறையா அந்த ஆயா பெரிய உலக அழகின் நினப்பு சரியா. ஏற்கனவே போய் காத்துக்கருப்பு என்ன எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணான் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து வச்சு இது என்னென்னா போகிறேன். இது பெரிய உலக அழகின் நினப்பு இதுக்கு, நம்மளெல்லாம் பார்த்துருவோம் 40 வயசு ஆகுது ஒன்றுலாம் யார் பாப்பா சொல்லு சரி. அவனை ஒருத்தன் பாப்பா, நான் 2 பொட்டப்பிள்ளைய வச்சுருக்கேல, இந்த 2 பொட்டப்பிள்ளைய வச்சுட்டு உனக்கு எதுக்கு இந்த ஃபேமஸ் வைத்தியம் சரியா. நீ என்னதான் தரையில் விழுந்து மண் வந்து குப்பார் உட்காந்து ஒட்டினா கூட உடம்புல ஒற்ற மண்ணை தான் ஒட்டும் சரியா. நீ ஃபேமஸ்க்கோசரம் வந்து தேனீஸ்வரனை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்த, அவர் அத்தா சாமி விட்டா போதுன்னு ஓடியே போயிட்டாரு, இப்போ மறுபடியும் மணிக்கிட்டே போய் ஒட்டுக்கிட்ட, மணியே வர ஏமாத்திட்டு திரியிற, அங்கே போய் செருப்பால் அடைச்சியே அதை மறந்துட்டியா, நீ என்ன ஒரு ஆளான்ட்டு வில்லே சங்கர் கூட கல்யாண வீடியோ எடுக்க வாபான்னு கூப்பிட்டதே நீ தான் சரியா. அவர் படி கம்முன்னு கிடந்தாரு, எடுத்துக்கிட்டு அந்த ஆளை அசிங்கப்படுத்திக்கிட்டு போயிட்டேன், உனக்கு எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன். அவர் பாட்டுக்கு அங்கே கம்முன்னு இருந்தார், அவரை விட்டுட்டு அங்கே போய் சொல்லிருக்க உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துரு, ஷீலாவை விட்டுட்டு என் கூடயே வந்து செட்டில் ஆகிச்சிருக்க, ஆற்றியும் விட்டா போகுதுன்னு அந்த ஆள் துண்டகானும் துணியகானும் நைட்டோ நைட்டாக ஓடி போயிட்டார். ஆக்சுவலி உனக்கு வந்து ஒருத்த கூட உனக்கு வாழ பிடிக்காதால் இந்த பப்ளிசிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஏன் எல்லா லைஃப்பையும் கெடுக்கிற சரியா. முதல் நிலேசங்கர் லைஃபை கெடுத்து டோட்டலாக காலி பண்ணிட்டு கண்டென்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அவரை அசிங்கப்படுத்தி அவர் வந்து பொறுமையாக இருக்கார். அடுத்து என் லைஃப்பில் வந்து தேனீஷனோட வந்து அதையும் வந்து கெடுத்தேன், இப்போ அடுத்தது மண்ணோட லைஃபை கெடுக்க. நீ எத்தனை உன்னால் எத்தனை குடும்பம் அழியுதுன்னு தெரியல, ஆனால் நீ பண்ணுற தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உன் தலையில் தான் நீ அள்ளி வைக்க மாட்டேன், உன்னோட குடும்பத்தில் மேலே தான் நீ அள்ளி வைப்பேன். என்னையை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரியா. அவன்கிட்ட பேசினானா அவன் எனக்கு முத்தம் கொடுத்து வந்தவன், என்கிட்ட அவன் பேசுவான், அதை கேட்க நீ யாரு, நீ யாருன்னு கேட்குற தேவை இல்லாமல் என்னை எங்கேயாச்சும் பேசினேன்னா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன்னோட ஆடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, நான் மக்களுக்கு போட்டுவிட்டு காமிச்சுட்ருவேன், அதில் தேனீஸ்வரனோட வாய்ஸ் இருக்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன். உன்னை வண்ட வண்டையாக கிழிச்ச ஆடியோ என்கிட்ட இருக்குது, போடவா ப்ளே பண்ணவா இரு பண்ணியே அடுத்த வீடியோவில் காமிச்சிருவேன் ஏதாச்சும் பண்ணினா.